கரமாக மஞ்சள் ஆரம்பிக்கிறான். நம்மளே வேல கொஞ்ச நேரம் விட்டா பொறுக்கின் செடியில கப்பல் விடுறாங்க. So guys, welcome to our channel. In this video, we are going to cook village cooker. We are video village fish fry. We are going to cook video. மாதிரி பொட்டலில் உருவாக்கியாச்சு. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு எங்களுக்கே தெரியல. மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் மீன், சிக்கன் மசாலா தூள் எல்லாம் சேர்ந்து ஒரு குக்கு உருவாக்க போகிறோம். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. அப்படி நல்ல கலர் உப்பு மீன் உப்புலாம் போட்டாச்சு. இப்போ மீனை வந்து அலச போகிறேன். வாங்க அலசலாம். மாத்து மாப்பிள்ள யூடியூப் மேக்கே உள்ள விட்டுறாரா? மண்டையமா போட்டுருக்கீங்க. தலைவர் ரைஸ் மாதிரி பண்ணலான்னு பார்த்தாப்புல, வரல. தலைவர் குளத்து மீன் பிடிச்சிட்டு வந்து நம்மள்கிட்ட வந்து வேலையை கட்டுறாப்புல. நம்மள்ட்ட வந்து சம்பவம் கரெக்டாக தண்ணி ரொம்ப இருக்கு. தண்ணி ஊற்றணும். பின்னாடி பின்னாடி பொட்டல் என்ன வாடிக்கு எதிரே ஊற்றி விட்டு நண்டை உசுப்பி விட்டுறாரா? தூங்கிட்டு இருக்கேன் நண்டை. இது வந்த பரவாயில்ல, பிடிச்சி சமைச்சு சாம்பார் நண்டையை முடிச்சு போட்டுருவோம். உள்ளக்க எது வந்தாலும் சரி பிடிச்சி உள்ளக்க போட்டுருவோம். எண்ணெயில் பொரியட்டும். ஏண்டா பண்ணிட்டு வந்துட்டாங்க. என்னடா முதல்ல சிக்கன் பொடியை போட்டுக்கலாம். போடு தேவையான அளவு சிக்கன் பொடி. அந்த கலருக்கு சரி சிக்கன் பொடி தேவையான போட்டாச்சு. அடுத்து கொஞ்சமாக உப்பு, ரைட், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அடுத்து தேவையான அளவு மஞ்சள். தெரியுதா? வேறு எங்கேயாச்சும் வந்து தேவையான அளவு மஞ்சள் போதும். வேறு எங்கேயும் சமைச்சிருந்தால் இவ்வளோ அழகாக வந்துருக்காங்க. அழகான இடம் சுற்றி. தேவையான அளவு மிளகா பொடி போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா மிளகா பொடி போட்டுக்கலாம், இல்லைன்னா நான் மிளகா பொடி அவசியம் இல்லை. போடு அள்ளி தூவு மாப்பிள்ள, நம்மளால திங்க போகிறோம், பார்த்துக்கிட்டாச்சு. அடுத்து தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு எல்லாத்தையும் போட்டாச்சு. நாங்கள் வந்து தேவையான அளவுக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 2 மீனால் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு எத்தனை மீனோ அந்தளவுக்கு நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. நம்ம பையனுக்கு போய் எதுவும் எடுத்துகிட்டு வராங்க. காளான் சாப்பிடுவோம். ஏன்னா அது காளான போய் எங்கடா பெஸ்ட் வந்தியா? இதே ஒரு வீடியோ என்ன வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குடா. இப்போ நல்லா பிரட்டிக்கலாம், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே குழி போட்டுறாத. குழி போட்டால் கரெக்டாக கல் தாண்டா வரணும். ஏன்னா அப்பாண்டா அந்த அனல் பறக்காமல் அதிலே வந்து வச்சுக்கிறோம். இல்லை குழி போட்டால் கூட இது உட்காந்துடும். சட்டி அளவு கரெக்டாக தோணணும். கட்டு எந்த கட்டில் இந்த மாதிரி கத்துறான் எந்த தங்கம் இல்லை. எடுத்து மசாலா போட்டு என் மாப்பிள்ளை குழப்பி வச்சுருக்கான். இல்லை குத்துறேன் வாய் பேசுறல ஓரா. மாப்பிள்ளை நல்லா குத்தி எடுத்து பிடிச்சி நினைக்கிறேன். முள்ளு காய்ஸ், முள்ளு பயங்கரமாக குத்துது. தண்ணி ஊற்றுதுல அங்கே பாருங்க. ஒருத்தன் வந்து நண்டு நோண்டுற மாதிரி எல்லாத்தையும் நோண்டி வச்சுட்டா தரையை கொத்தனார் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா எங்களால் கூப்பிட்டுக்குங்க. மசாலாவை நல்லா பெரட்டியாச்சு காய்ஸ். இப்போ 5 minutes நல்லா ஊறணும். ஊற வைப்போம், தனியாக வச்சுருவோம். அப்போ 5 minutes கழித்து பார்க்கலாம். நம்மளே இவங்களை கொஞ்ச நேரம் விட்டா பொறிக்கும் செடியில் கப்பல் விட்றாங்க. கொழுந்து விட்டு எரியுது. நாங்கள் வந்த இடம் தான் முதல்ல கரெக்டாக அமைஞ்சிருச்சு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. சட்டி இப்ப நல்லா காஞ்சிருச்சு காய்ஸ். எண்ணெய் ஊத்து, நல்லா பிடிச்சிட்டு பாட்டில் பிடிக்க வச்சுருவாரு. எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். துணி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் ஊற்று. போதும் 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 போதும். இது இறங்குது போதும்டா. காய்ஸ் வானத்துலேருந்து ஏதோ வர மாதிரி தெரியுது. காத்து பயங்கரமா அடிக்குது. என்னன்னு தெரியும். இதுவா ஸ்லைஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு ஒளியா இவ்வளோ காத்தையும் மழையும் தாண்டி மீனை போட்டாச்சு. அப்படி எண்ணெயில போட்டு முக்க அப்பளத்தை போயிடுறேன். இது அப்படியே கொண்டு வா, அதை போட்டுருவா. ஆயிடுறா அப்படியே கட்டி போடும். நல்லா மீன் பரவாயில்ல. 5 hours later ஒரு வழியா அந்த மீனை பொறிச்சு முடிச்சாச்சு. வாங்க இப்போ ருசிக்கலாம். ஸ்வீட்டா ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. காரமோட ஸ்வீட்டா இருந்துச்சு. என்ன சீனியா போட்டுருக்கு. ஆனா என்ன தண்ணி தான் கொண்டு வராம விட்டுட்டான். தண்ணியை பாருங்க. ஒரு வழியா அவரு நல்லா நல்லா இருக்கா. 50 மீன் திண்டு மீன் சட்டி பக்கத்துல கொண்டாமல் மீன் டேஸ்ட். சோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.